பாட்டிங்கன்னு வெளியில கூட்டிட்டு வெளியிலயா? எங்க போறது? இந்த ஊர்ல நமக்கு ஒரு இடமும் தெரியாத. மகா மகா, இந்த பிள்ளைங்க ஏதாவது வெளியில கூட்டிட்டு போக சொல்லுதுங்கம்மா. உனக்கு இங்க ஏதாவது இடம் தெரியுமா? ஆ பெரியம்மா, பக்கத்துல புதுசா ஒரு பார்க் ஓபன் பண்ணிருக்காங்களா, அங்கன்னா போயிட்டு வரலாமா? ஆமாம்மா, ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கே இப்படி இருக்கு, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க பெரியம்மா, பசங்களை வேணா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வரலாம். அங்கே நிறைய விளையாடுறதுக்கு பொருள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்களாமா. ஆ சரி மகா. ரஹிமா ரஹிமா, இங்கே கொஞ்சம் வா, பிள்ளையில சேர்த்து நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்துடலாம் மகா. ஆ அது வந்துட்டேங்க மாமி, நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். பார்க்குக்கு போகணும்னு நானே சொல்லலான்ட்டு இருந்தேன். புதுசாக திறந்துருக்காங்களாம்ல, விளம்பரம் கூட நான் பார்த்தேன். நானும் ரெடியாகி வந்துடுறேன். ஆ மகா, ரெடி ஆயிடுச்சு மகா, அப்படியே போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லையா? ஒரே வீட்டிலையே இருந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. எல்லாரும் மாஸ்க் எடுத்துக்கோங்க, சேஃபாக போயிட்டு வரணும். எக்காரணத்தை கொண்டு மாஸ்க்கை யாரும் கழட்டக்கூடாது, சரியா? மாமி, அந்த ஷெல்ஃபில் தான் வீட்டு சாவி இருக்குது, அப்படியே எடுத்து வீட்டை பூட்டிடுங்க. நம்ம போகிற வழியிலே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துடலாங்க மாமி. ஆ சரிங்களா சரிங்களா, ஆட்டோக்கு சொல்லிட்டு என்ன, இந்த சீக்கிரம் சொல்லு கிளம்பலாம். சீக்கிரம் நேரத்தில் போயிட்டே நேரங்காலத்தோட வீடுன்னு சேருவோம். ஐயா பூங்கா வந்துருச்சு, பூங்கா வந்துருச்சு. ஏய் பாத்திமா, வாடி சீக்கிரம் வா, இங்க வந்து பாரு எவ்வளவு பூ வச்சிருக்காங்கன்னு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்குடி, சூப்பரா இருக்கு. ஏய் ஆமா பானு, நானும் பாத்துட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த பூங்கா, நம்ம உள்ள போய் பாக்கலாமா? ஏன் ரஹிமா, இந்த பூங்கா தானே இது? எதுவும் டிக்கெட் டிக்கெட் எடுக்கணுமா? எல்லாருக்கும் கேட்டு கேனடி. டிக்கெட் எல்லாம் எதுவும் இல்லைங்க மாமி, நம்ம மை பார்பி ஷோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவே இந்த பூங்காக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே. அதான் பார்த்தேன், அதுலாம் ரொம்ப விவரமாக இருப்பியே நீ. மா மகா, நீயும் மை பார்பி ஷோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நம்ம பூங்காக்குள்ளே போயிடலாம். ஏய் பானு, இப்படி ஒரு பூங்காவை நான் பார்த்ததே இல்லடி, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாயே. அந்த பூவெல்லாம் பக்கத்தில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே வந்து பாரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் சன்ஃப்ளவர் பூ வச்சுருக்காங்கடி, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஐயோ இதை அப்படியே நம்ம பறிச்சுட்டு போயிடலாமா? ஏய் ஏய் அப்படிலாம் பண்ணிடாத, பூவெல்லாம் பறிக்கக்கூடாது பூங்காக்கு வந்தால். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா நம்மளை உள்ளேயே விட மாட்டாங்க. பானு பாத்திமா, இங்கே வாங்க இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இந்த சரக்கு மாவு போட்டு வச்சுருக்காங்க பிள்ளைகள் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. நானெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சிமெண்டில் கட்டி விட்டுருந்தாங்க, இப்போ கலர் கலராக விதவிதமாக பிளாஸ்டிக்கில் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாத்தான் இருக்குது. பானு பாத்திமா வாங்க வாங்க, ரெண்டு பேர் இதில் வந்து விளையாடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன் கீழே விழுந்துடாமல். ஐயா ஜாலி ஜாலி, நான் ஸ்லைடில் விளையாட போகிறேனே. ஸ்லைடு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது, சூப்பராக இருக்கும் ஸ்லைடில் விளையாடும் போது. மேலே வந்துட்டேன், அப்பாடா சூப்பராக இருக்கு. ஏய் நானும் வந்துட்டேன்டி பின்னாடியே, எனக்கு இந்த ஸ்லைடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி பத்திரமா பிடிச்சிக்கோங்க, கீழே விட்டுறாதீங்க, நானும் கீழே சறுக்கிட்டு போக போகிறேன் பாருங்க. அழகாடா எவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பூவெல்லாம் பார்த்தா நம்ம கை சும்மா இருக்காது, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும், பூவை பறிச்சிட கூடாது. அட இங்கே பாரு நம்ம பாயம்மா, சூப்பர் சூப்பர். அடடா அந்த குட்டி பொண்ணுங்களாம் உட்காந்துருக்குறாங்களே ஊஞ்சல்ல, நிறைய பறவைங்கள்லாம் கூட இருக்குதப்பா. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இந்த பூங்கால ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிடணும். இந்த பக்கத்து யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு, யாரு? ஆஹா நம்ம மகாவா. இவ்வளோ அழகாக கலர் கலராக பூக்கள் இருக்கும்போது இந்த பூக்களை வச்சு அப்படியே ஒரு இளையராஜா பாட்டை போட்டால் எப்படி இருக்கும் பார்பி? அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வந்துடலாமா? பார்பிக்கு ஒரு இளையராஜா பாட்டை போடுங்கப்பா, ஆக்ஷன்.
ரோஸ், ரோஸ்னா பார்பி. இந்த ரோஸுக்கும் எனக்கு ஏதாவது 6 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் அழகாக இருக்கேன் இல்லையா? அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோக்கு. சரி சரி, உள்ளே போய் நாமளே எல்லாரையும் பார்க்கலாம். யார் யார் வந்திருக்காங்கன்னு, நிறைய பேர் இருக்காங்களே, பெரிய இடமா இருக்கு. ஐ மகா, எப்போ மகா அந்த? ஆ பார்பேனி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ தான் வந்தோம் பார்பேனி. ஜஸ்ட் நான் இப்போ தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியா? நானும் இப்போ தப்பா கேள்விப்பட்டேன், புதுசாக ஒரு பார்க்கு திறந்துருக்குறாங்க. என்னை மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் நிறைய பேர் வராங்கன்னு அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சூப்பராக தான் இருக்குது. நிறைய இடம் இருக்கும் போலே, சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் போலயே. இங்கிட்ட என்ன இம்மா பரிசில் வச்சுருக்காங்க, என்ன இது? அடடா ராட்டினமா, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, நான் இதில் உட்காந்து விளையாட முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்களே இங்க பாருங்க, பார்பிங்க வரலாற்றுலயே முதல் முறையா பார்பிங்களுக்கு இவ்வளோ அழகா ஒர்க்கிங் மாடல்ல ராட்டினம் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா நம்ம மைக்ரோடேஸ் கிராஃப்ட் சேனல்ல. அதனால நம்ம மைக்ரோடேஸ் கிராஃப்ட் சேனலையும் போய் பாருங்க, எவ்வளோ அழகா சுத்துது, நல்லா தாயா சுத்துது. இந்த வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு. பின்னாடி அருவி கொட்டுது, இந்த பக்கம் ஊஞ்சல், இந்த பக்கம் பெரிய மரம். பயமா, அந்த வந்துட்டேன் பயமா, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்.